ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின். நல்ல தகுதியான காலத்தை ஆராய்ந்து அந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செஞ்சோம்னா இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். ரா அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டின இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டான காலத்திற்காக ரொம்ப வெயிட் பண்ணி செய்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் ஃபெயில் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 1971 ஆரன் கவர்ட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எப்பா பாகிஸ்தான் நம்ம மேலே போர் தொடுக்குமா அப்படின்னு சொல்லி தான். ஆரன் கவ் அவர்கள் சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக போர் தொடுப்பாங்க, நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா யுக்திகளும் கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் தேதி முடிந்தது, 2ஆம் தேதி முடிந்தது, 3ஆம் தேதி விடியல் காலையில் மறுபடியும் ஆரன் கவ் அவர்கள் பல நபர்கள் ஒன்றாக உட்காந்து ஒரு மீட்டிங்கை போட்டு, இன்றைக்காவது அவங்க குண்டுகளை போடுவாங்களா, நம்முடைய விமானிகள் எல்லாமே அவங்களுடைய காக்பிட்டில் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆரன் கவ் அவர்களிடம் கேட்கிறார்கள். ஆரன் கவ் அவர்கள் நேராக நம்முடைய இராணுவ ஜெனரலை பார்த்து, இன்றைக்கி எல்லாரும் தயாராக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள். ஸோ கரெக்டாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஈவினிங் 5:45 ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சார், பாகிஸ்தானுடைய விமானப்படை நம்ம ஏர்பேஸ் மேலே குண்டுகளை போட்டுட்டாங்களாமே சார் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆரன் கவ் அவர்களுக்கு சிரிப்பு வருது. பக்கத்தில் இந்திரா காந்தி அவர்களுடன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கால் போகுது. இந்திரா காந்தி அவர்கள் கல்கத்தாவிலிருந்து நேராக டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வர்ற இந்திரா காந்தி அவர்கள் என்ன அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னா, நம்ம மேலே போர் தொடுத்துருச்சா பாகிஸ்தான், நாம் என்ன செய்ய போகிறோம், ஆப்ரேஷன் ட்ரைடண்ட், ஆப்ரேஷன் பைத்தன் இதெல்லாம் தெரியுமே, ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்த பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன? இது ரா பாகம் 14. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்திரா காந்தி அவர்கள் கொல்கத்தாலேருந்து நேராக டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து ஆர்மி இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஜெனரல் மனாக்ஷா அவர்கள் இருக்காங்க. மனாக்ஷா அவர்களிடம் பார்த்து இந்திரா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க, உங்களால் என்ன முடியுமோ அத்தனை தாக்குதலையும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்துங்க, ஆனால் இப்போதைக்கு நம்ம யுத்தம் தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிக்க வேண்டாம், உங்களுடைய தாக்குதலை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. மனாக்ஷா இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் 6 மாதங்கள் ராவா இருக்கட்டும், நம்முடைய இராணுவமாக இருக்கட்டும், இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப உழைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்முடைய போர் விமானம் அப்படிங்கிறது எல்லாமே தயாராக இருக்கிறதுனா, ஆர்மி பேஸை இவங்க அழித்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டுமே பாகிஸ்தானுடைய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் செய்தியாக வெளியிடுகின்றன. அதிலையும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஊடகம், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நியூஸ் எல்லாம் போடுறாங்க. 2 தினங்கள் 18 விதமான தாக்குதல், நிறைய ஏர்பேசஸ், இது எல்லாமே பாகிஸ்தான் அழித்து விட்டதாக ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க. இந்த பக்கமாக ஆரன் கவ் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் சிரிச்சுட்டே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா இந்த பையன் இப்படி சொல்லிட்டு இருக்கான், நம்ம வெறிச்ச வலையில் அவன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்றது தான் இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு சின்ன குரலாக இருக்கிறது. ஆரன் கவ் அவர்கள் கேட்குறாங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்த ஆயத்த நடவடிக்கைகளில் எல்லாருமே தயாராக இருக்காங்க, உங்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள், எனக்கு தெரியாமல் வேற ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ தான் ஆரன் கவ் அவர்கள் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் ஈகிள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆப்ரேஷன் ஈகிள் அப்படின்னு சொல்லும்போது SFF அதாவது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் தான். இந்த SFF அப்படிங்கிற அமைப்பு நேரடியாக ராவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதில் இருந்த ஒரு தலைவர் தான் பிரிகேடியர் சுஜன் சிங் உபன் அப்படிங்கிறவர். இந்த உபன் அவர்களை பார்த்து ஆரன் கவ் அவர்கள் சின்னதாக கண்ணசைக்கிறார்கள். ஆப்ரேஷன் ஈகிளை சிட்டாங்கோங் ஹில்ஸில் தயார்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ சிட்டாங்கோங் ஹில்ஸ் வழியாக பெரிய ஒரு தாக்குதல் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக செய்யப்படுகிறது. இதை செய்வது யார் அப்படின்னு பார்த்தா மித்ரோ பாகினி அப்படிங்கிறவங்க தான். என்னடா மித்ரோ பாகினியா, இவ்வளோ நாள் முக்தி பாகினி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். முக்தி பாகினா விடுதலைக்காக போராடக்கூடிய வீரர்கள், மித்ரோ பாகினா இந்த வீரர்களுக்கு உதவக்கூடிய நண்பர்கள். சொல்லப்போனால் முக்தி பாகினியும் இந்தியாவினுடைய இராணுவமும் ஒன்றாக இணைந்து மித்ரோ பாகினி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது. இந்த மித்ரோ பாகினி வழியாகத்தான் SFF அப்படிங்கிறவங்க ஆப்ரேஷன் ஈகிளை அங்கே பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் ஈகிளை பற்றியான பெரிய அளவு செய்திகள் எந்த ஒரு தளத்திலுமே இருக்காது. சொல்லப்போனால் ராவினுடைய சில பல கோப்புகளில் மட்டுமே இன்றளவும் இருப்பதாக சொல்லுகிறார்கள்.
ஸோ ஆப்ரேஷன் ஈகிள் வழியாக கொஞ்சமாக நம்ம பாகிஸ்தானை சுரண்டி விட்டுட்டோம். இப்போ பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் நம்மளை அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படி அடிக்கிறது எல்லாமே 4ஆம் தேதி வர மட்டும்தான். 5ஆம் தேதியிலிருந்து இந்த விளையாட்டு இந்தியாவின் பக்கம் வரப்போகிறது. நான் முதலே சொன்னேன், இந்த ஒரு யுத்தம் தான், 1971 யுத்தம் தான் இந்தியாவினுடைய விமானப்படை, இராணுவம், கப்பற்படை மூன்றும் ஒன்றாக ஒரு நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ கப்பற்படை தான் இங்கே பெரிய அளவு நம்ம பார்க்க வேண்டும். கப்பற்படை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 4, டிசம்பர் 5 இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது தான் ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே ஆரன்கவ் அவர்களும் சங்கரன் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் பலருக்கும் தெரியாமல் இருக்கும். இதற்கு மிக முக்கியமான நபர்களாக இருப்பவர்கள் 2 நபர்கள் தான். ஒருவருடைய பெயர் ரோட், இன்னொருவருடைய பெயர் மோரியார்ட்டி அப்படிங்கிறது தான். ரோட் மோரியார்ட்டி இப்படின்னு சொல்லி 2 பெயர்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராவோ மூர்த்தி. இந்த ராவோவை ரோடாக மாற்றிட்டாங்க, மூர்த்தியை மோரியார்ட்டியாக மாற்றிட்டாங்க. இந்த 2 நபர்களுடைய பெயர் தான் இன்றளவும் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 நபர்கள் யார்? 3 மாதத்திற்கு முன்பாகவே இவர்களை வைத்து ரா செய்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கராச்சி அந்த துறைமுகத்தில் நமக்கு தெரியாமல் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பெரிய பெரிய இராணுவ உபகரணங்களையும் வெப்பன்ஸையும் கைமாற்றம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரா அமைப்புக்கு கிடைக்குது. ஸோ ஆரன் கவ் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சங்கரன் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, கராச்சி துறைமுகத்தை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் 1971 டிசம்பர் போல் நடக்கக்கூடிய யுத்தத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சங்கரன் அவர்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஸோ சங்கரன் அவர்கள் டெல்லியிலேருந்து நேராக மும்பைக்கு வருகிறார். இப்போது சங்கரன் அவர்களுடைய பெயரும் அவருடைய அடையாளம் எல்லாமே மாற்றப்படுகிறது. இப்போது அழைக்கப்படும் பெயர் கமாண்டர் மேனன் அப்படிங்கிறது தான். ஸோ சங்கரன் அவர்களுடைய பெயர் மேனன் அப்படின்னு சொல்லி, ராவோ அப்படிங்கிறவருடைய பெயர் ரோட் அப்படின்னு சொல்லி, மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் மேரியார்ட்டி அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு விட்டது. ஸோ இந்த கமாண்டர் மேனன் அவர்கள் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு தான் மும்பைக்கு வந்திருக்கிறார். இந்த டாக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு அவருடைய தனி கப்பல் வழியாக செல்லக்கூடிய மிக முக்கியமான நபர். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் இவருடைய கப்பலிருந்து சில விதமான வெடிபொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ இப்படி கண்டுபிடிக்கும் போது அதை வந்து ஒரு வழக்காக தொடர்ந்து வைத்திருந்தார்கள். நேரா சங்கரன் நாயர் அவர்கள் மும்பைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இவர் மீதான வழக்குகள் எல்லாத்தையுமே ரத்து செய்வதற்கான ஒரு ஃபைலோடி இந்த டாக்டரை பார்க்க வருகிறார் சங்கரன் நாயர் அவர்கள். வித் அவருடைய பெயர் கமாண்டர் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறு இடத்தில் வருகிறார். மாறு இடத்தில் வந்த மேனன் அவர்கள் அந்த டாக்டரை பார்த்து அந்த ஃபைலை தூக்கி ஒரு டேபிளை தூக்கி போடுறார். போட்ட உடனே ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த ஃபைலில் இருப்பது உன்னுடைய வழக்கு, இந்த ஃபைலை நீ எடுத்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, உன்னுடைய வழக்கு எதுவுமே இருக்காது, நான் சொல்கிறத நீ கேட்டினா, சப்போஸ் கேட்கலனா இந்த ஃபைலை உடனே நான் தீ போட்டு எரிச்சிடுவேன், உன்னுடைய சாய்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்குறார். நான் தான் கமாண்டர் மேனன் அப்படின்னு சொல்கிறார். இந்த டாக்டர்னுடைய பெயர் கவஷ்ஜி டாக்டர் அப்படிங்கிறது தான். ஸோ கவஷ்ஜி டாக்டர் கமாண்டர் மேனன் அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இந்த வழக்கிலேருந்து என்னை விடுதலை செய்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒற்றை வாக்குடன் நிறுத்தி கொண்டார். இந்த கவஷ்ஜி டாக்டர் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானில் அவருக்கு ரொம்ப பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறது ராவுக்கு தெரியும். அதை மோப்பம் பிடித்து தான் இப்போ மேனன் அவர்கள், அதாவது சங்கரன் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், 2 நபர்களை நான் உங்க கூட அனுப்புவேன், அடுத்த தடவை நீ பாகிஸ்தானுக்கு போகும்போது அந்த 2 நபர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த மேனன் அவர்கள். அதுக்கு அந்த கௌஷி டாக்டர் சொல்றாரு, கண்டிப்பா செய்றேன் சார், அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒருவருடைய பெயர் ரோட், இன்னொருடைய பெயர் மோரியார்ட்டி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 2 நபர்களும் அடுத்ததாக அவருடைய ஷிப்பில் ஏறிட்டாங்க. இந்த ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுடைய கடலோரத்துக்கு செல்கிறது. இப்படி பாகிஸ்தானுடைய கடல் எல்லையை இந்த கப்பல் அடையும் போது இந்த கப்பலை சோதிப்பதற்காக நிறைய சிஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வராங்க. பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் எல்லாருமே இந்த கப்பலுக்குள்ளே வராங்க. அந்த கப்பலில் 3 நபர்கள் இருக்காங்க, இன்னும் 2 நபர்களை எங்கே அப்படின்னு சொல்லி இந்த டாக்டரிடம் அவர்கள் கேட்கிறார்கள். டாக்டருக்கு வேர்த்து கொட்டுது, இவங்களை பற்றி உண்மையை சொன்னால் இவங்க போட்டு தள்ளிடுவாங்க, பொய் சொன்னால் பாகிஸ்தான் நம்மளை கொண்டுரும், இது எது பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது, சாகிறதா இருந்தாலும் சரி இந்தியாவுக்காக செத்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 நபர்கள் இருக்காங்க அந்த கப்பலுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லை அதில் ஒரு நபருக்கு அம்மை போட்டிருக்கு, இன்னொரு நபருக்கும் அது என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கும் அம்மை நோய் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். டாக்டர் எப்போவுமே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செல்லக்கூடிய நபர். அவருடைய டிராவல் ஹிஸ்ட்ரி, அவருடைய ஷிப்பு பற்றியான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சோதித்து பார்க்கும்போது நம்பகமான ஒரு டாக்டர் தான், அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இந்த கப்பலை ஒரு ஓரமாக நிப்பாட்டி வைக்கிறாங்க. இந்த ஓரம் கராச்சி துறைமுகத்தினுடைய வேறொரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 நபர்கள் ரோடு மற்றும் மோரியார்ட்டி மட்டும் அந்த கப்பலுக்குள்ளேயே இருக்காங்க. டாக்டர் பாகிஸ்தானுக்குள்ளே போகிறார். இரவு நேரமாகுது, இவங்க 2 பேரும் ரோடு மற்றும் மோரியார்ட்டி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை
அவங்களை இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு நிப்பாட்டுகிறார் இந்த டாக்டர். அங்கே போய் அந்த கப்பல் நின்ன உடனே அவங்க கிட்ட இருக்கிற அதிநவீன டிவைசஸ்லாம் எடுத்து அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய புகைப்படங்களை எடுத்து தள்ளுகிறார்கள். அப்படி புகைப்படம் எடுத்தாச்சு, இப்போ நேராக இந்த கப்பல் வழியாக அங்கே டெல்லிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவை அவங்க ஃபிலிமா இல்லாட்டி ஃபோட்டோவாக டெவலப் பண்ணவே இல்லை. சப்போஸ் இந்த ஃபோட்டோ வேறு யார் கையிலும் கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நெகட்டிவாக கொண்டு போகிறாங்க. அப்படி நெகட்டிவாக கொண்டு போனவங்க நேராக டெல்லியில் போய் அந்த ஃபோட்டோவை அதை டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க. டெவலப் பண்ணி எடுக்கும்போது அதை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சங்கரன் நாயர் அவர்கள், ஆரன் கவ் அவர்கள். ஆரன் கவ் அவர்களுக்கு ஆல்ரெடி இந்த புகைப்படத்தை பார்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கான நிறைய அறிவுபூர்வமான சில விஷயங்கள் தெரியும். அதன்படி ஆரன் கவ் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பெரிய போர்டு இவங்க முன்னாடி கொண்டு வரப்படுது. இந்த போர்டு ஃபுல்லாக இந்த புகைப்படம் ஒட்டப்படுகிறது. அந்த புகைப்படம் கராச்சி துறைமுகத்தினுடைய 360 டிகிரி போட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஃபியூல் டேங்க் இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரியான ராணுவ தளவாடங்கள் இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய ராணுவம் இருக்கிறது, இந்த இடத்துல ஏர்ஃபோர்ஸை தடுப்பதற்கான ஆன்டிமிசைல் சிஸ்டம் இருக்கு இப்படின்னு சொல்லி எல்லாமே கச்சிதமாக இங்கே கணக்கிடப்படுகிறது. அத்தனை விஷயங்களையும் கணக்கிட்ட ரா ஆரன் கவ் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாங்க, சீக்கிரமா 3 போட்டை வச்சு தான் முதல் தாக்குதலை நம்ம நடத்த வேண்டும், அதுவும் பாகிஸ்தான் நம்மளை அடித்த பிறகு நாம் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு 3 முன்பாகவே போடப்படுகிறது. இப்போ தான் நம்முடைய 3 கப்பல் INS நிபாத், INS நிர்கத், INS வீர் அப்படிங்கிற 3 கப்பல், 3 OS-1 மிசைல் போட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த OS-1 அப்படிங்கிற மிசைல் கப்பலை சோவியத் யூனியன் ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கி வைத்திருந்தோம். ஆனால் இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மும்பையிலிருந்து கராச்சி வரையிலும் இந்த ஒரு கப்பலை இயக்கி செல்ல முடியாது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கப்பலை கொஞ்சமாக டவ் பண்ணி, அதாவது ஒரு கயிறு வழியாக கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறது. அப்படி இழுத்து செல்லப்பட்ட பிறகு அங்கிருந்து கராச்சி துறைமுகத்துக்கு இந்த 3 கப்பலும் தனியாக செல்லலாம் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இப்போது இந்த 3 கப்பலும் கராச்சி துறைமுகம் பார்த்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த 3 கப்பலில் திடீர்னு ஒரு கப்பலில் இருக்கிற ரேடாரில் ஒரு சிக்னல் வருது, அங்கிருந்து பாகிஸ்தானுடைய கப்பல் வந்துட்டு இருக்குப்பா, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது அந்த சிக்னல். எதை பத்தியும் யோசிக்காம இந்த மிசைல் கப்பல் வந்து ஒரு மிசைல் புறப்படுகிறது. எதிரி நாட்டினுடைய கப்பல், அதாங்க பாகிஸ்தானுடைய கப்பல் PNS கைபர் அப்படிங்கிற கப்பல் அடித்து நொறுக்கப்படுகிறது. இந்த குண்டு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியாமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இதை விமானப்படை தான் தாக்கியிருக்கும், இந்தியாவினுடைய விமானப்படை தான் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமானத்தை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கப்பல் இங்கே வரும், கப்பல் தாக்குதலை நடத்தும், அந்த நேரத்தில் கப்பல் மீது யாருடைய பார்வையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டே, அதாவது 3 நைட்டே நம்முடைய விமானப்படை என்ன செய்கிறாங்க, கராச்சி துறைமுகத்தில் அப்பப்போ கொண்டு குண்டுகளை வீசுகிறார்கள். ஸோ 3rd and 4th நம்ம விமானம் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் குண்டுகளை வீச மெயினான டார்கெட்டே இந்த 3 கப்பலை வைத்து தான் ஆரன் கவ் அவர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். அதை சரியாக செய்தது நம்முடைய கப்பற்படை. ஸோ இந்த 3 கப்பலில் ஒரு கப்பல் PNS கைபர் அப்படிங்கிற கப்பலை அழிக்க இன்னொரு கப்பலிருந்து ஒரு மிசைல் கிளம்புது. அங்கே இருக்கக்கூடிய சரக்கு கப்பல், அந்த சரக்கு கப்பல் முழுவதுமாக அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலை ஒரே மிசைலில் போட்டு தள்ளாங்க நம்முடைய கப்பற்படை வீரர்கள். 3rd கப்பல் என்ன தெரியுமா செய்து, இந்த கராச்சி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஃபியூவல் எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய டேங்க் எங்கெல்லாம் இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக அவங்களுடைய எய்ம் வைத்து அடுத்த மிசைலை தாக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபியூவல் டேங்க் எல்லாமே வெடித்து சிதறுகிறது. இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. இப்போ தான் INS விக்ராந்த் அப்படிங்கிற அந்த கப்பல், இப்போ ஒரு INS விக்ராந்த் இருக்குல்ல, இதே மாதிரி 1971 நம்மகிட்ட ஒரு INS விக்ராந்த் இருந்தது. அந்த கப்பல் என்ன செய்ய போகிறது, ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறது இத்தோடி முடிந்து விட்டதா, இல்லை ஆப்ரேஷன் பைத்தன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ரேஷன் வழியாக தொடரப்போகிறதா? ரா பாகம் 15 பார்க்கலாமா? இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.